பேசுறதுக்கு முன்னாடி நானும் இவன் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒருத்தருங்க இல்லை. இப்போ நான் முத்துக்குமார் சார், எனக்கு ஆத்தாடி மனசு தான் கொடுத்தார் அவர். அப்புறம் இந்த படத்துடைய முதல் ஹிட் சாங் கொடுத்ததும் அவர் தான், நீ. ஸோ அவர் நினச்சி பார்க்கறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம கண்ணு மூடிக்கிட்டா நின்றா நல்லாயிருக்கும். எல்லோரும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். தேங்க்யூ. ஏன்னா சார் வந்து ஆத்தாடி மனசா எழுதினப்போ அட்லீஸ்ட் டூ ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதுவார். யுவன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், யுவன் கவர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ யுவன்னானும் அவர் பற்றி பேசாத நாளே இல்லை. எந்த பாட்டியாக இருந்தாலும் யுவன் வில் பி லைக் முத்து அப்படிம்பார். ஸோ வி மிஸ் யூ சார். செகண்ட் வந்து இந்த படத்துடைய படம் வந்து உடம்பு நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்தார் சார், ஆனால் அதோடைய உயிர் வந்து முத்துக்குமரன் தான். ஸோ யாக்கைன்னா எனக்கு முத்துக்குமரன் தான், பிகாஸ் இந்த சப்ஜெக்ட் யாரும் நம்பலை. ஏன்னா நான் லீனியராக போகும், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ முத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போன உடனே முத்து உனக்கு பிடிச்சிருக்காமா நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ கதை கூட அவ்வளோவா கேட்கல, என்ன நம்பினார். ஸோ இந்த படம் யாருக்கு ஓடுதோ இல்லையோ முத்து சருக்கு கண்டிப்பாக ஓடியே ஆகணும். அண்ட் தேர்ட் வந்து யுவன் சங்கர் ராஜா இல்லைன்னா நான் இல்லை. ஏன்னா சும்மா ட்வீட் நான் பண்ணாலே 65 தான் போவோம், யுவன் ஃபோட்டோ வச்சு போனால் 65 போவோம். ஸோ அதுலேருந்தே தெரியுது யுவன் இல்லைன்னா நான் இல்லைன்னு. அண்ட் ஃபோர்த் வந்து ஸ்வாதி, தி மோஸ்ட் ப்ரிட்டியஸ்ட், மோஸ்ட் டேலண்டட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி கம்பேரிட்டிவ். ஸ்வாதி ஒரு சீன் பண்ணோன்னா நான் 10 வாட்டி யோசிக்கிறேன், எப்படி இது இவ்வளோ வரும் நான் எப்படி நல்லா பண்ணணும்னு. பட் முடியாது, ஷீ இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தென் மீ. தேங்க்யூ ஸ்வாதி, அண்ட் தேங்க்யூ ஆல் ஒன் அண்ட் ஆல். வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ், எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.